குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் பெண்கள் பாதிக்கப்படுவதில் முதலிடமா இன்னைக்கு அந்த மாநிலம் இருந்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இந்த நாட்டில் மக்களுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து இது பத்தி ஒரு பயமோ இல்ல நம்ம ஒரு பெண் கிட்ட இந்த மாதிரி தவறாக நடத்துக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணமோ நிறைய ஒதுக்கப்பட்டு பெண்களுக்கு நிறைய அநீதிகள் நடக்குது. இது இரண்டும் சேர்ந்து பார்க்கும்போது நிஜமாவே மனசு வந்து அவ்வளவு பாதிப்பட்டு கோபம் வருது. முதல் கேள்வி நம்ம எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போனா பொண்ணு காணும் சொன்னா நிறைய பேர் ரொம்ப இழிவான சொற்களை தான் சொல்லுவாங்க. அந்த பெற்றோர் கிட்டயோ இல்ல ஒரு அண்ணன் தம்பி கிட்டயோ அவங்களுக்கு முதல் இந்த ஒரு கேஸ் ஹத்ராஸ் கேஸ். ஆனா இதுக்கு முன்னாடியே இதே உத்தரப்பிரதேசத்துல பல தலித் பெண்களை கற்பழிச்சிருக்காங்க. ஒரு வருஷம் முன்னாடி, ஆறு வருஷம் முன்னாடி அவங்கள உடைச்சிருக்காங்க, அங்கங்க உடைச்சிருக்காங்க, இடுப்பெல்லாம் உடைச்சிருக்காங்க அந்த குழந்தைக்கு. அப்ப வந்து நிச்சயமா டாக்டர்ஸ் அதை பார்க்காம விட்டுருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த போலீஸோ அரசாங்கமோ அந்த தன் மாநிலத்தை சேர்ந்த அந்த குழந்தைக்கு பின்னாடி தானங்க நிற்கணும். அங்க வந்து ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, தன்னை யோகின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பனா ஒரு யோகிங்கிறவர் கடவுளுக்கு சமமா யூஷுவலா பாக்கப்படுறாங்க இல்லையா? இத வந்து பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டி கூட கையில எடுக்கலன்னு சொல்றீங்களா? எப்படி மாயாவதி வந்து எவ்வளவு ஒரு கோபம் ஆத்திரம் வந்து அந்த விஷயத்தை கையில எடுத்து ரோட்டுக்கு வந்திருக்கணுமா இல்லையா? அவரை தடுத்து அவர் கீழே விழுந்து இது வந்து இன்னும் பெரிய நியூஸ் ஆகி அன்னைக்கு அவர் ஹீரோ ஆயிட்டாரு. அப்படி பார்த்தா அது அப்போ நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசினார் மக்கள்கிட்ட, நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்க நிர்பயாவ மனசுல வச்சுட்டு ஓட்டு போடுங்க. இப்ப காங்கிரஸ் வந்து சொல்ல போகுது, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் கூட பிரதிநிதித்துவம் தேசிய நிர்வாகிகள் பட்டியல கொடுக்கல. ஹெச் ரேஜா அவர்கள் மோஸ்ட்லி வந்து ராஜ்யசபா சீட் அவருக்கு. திரு ஹெச் ராஜா அவர்களுக்கு கவர்னர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதேனும் செய்திகள் இருக்கா? பாஜக வந்து நான் சுட்டி காட்டுகிற ஒரு ஆள் முதலமைச்சர் ஆவாருங்கிறதுக்கான வாய்ப்புகள் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபிறக்கிறது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பத்திரிகையாளர் பிரியமதா நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் பிரியமதா மேடம். வணக்கம் மாதேஷ். இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய தலைப்பு, இது வந்து பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு, அதுவும் இதையும் விவாதிக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் இந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதே ஒரு வேதனையான ஒரு விஷயம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் நடந்த பாலியல் வன்புணர்வு சம்பவம், அந்த 19 வயது இளம் பெண்ணுக்கு நேர்ந்த சம்பவம் யாருக்கும் இனி நேர்ந்து விடக்கூடாது அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நம்ம இது அரசியல் சார்ந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் அங்க போகும்போது அவர் வந்து தடுக்கப்பட்டது, அவர் கீழே விழுந்த காட்சிகள், அதே போல அவர் ஏன் அங்க தடுக்கப்பட்டாரு, இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதை விட முதல்ல இந்த சம்பவத்தை ஒரு ஒரு பெண்ணாக ஒரு பத்திரிகையாளர் நீங்க இதை எப்படி உணர்றீங்க? இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது, அதுவும் குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் பெண்கள் பாதிக்கப்படுவதில் முதலிடமா இன்னைக்கு அந்த மாநிலம் இருந்துட்டு இருக்கு, எப்படி பாக்குறீங்க? இந்த செய்தியை கேட்ட உடனே அப்படியே மனசு துடி துடித்து போயிடுச்சு. வெறும் பெண்ணாக மட்டும் பார்க்காம நானும் ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாங்கிற விதத்துல இருந்து பார்க்கும்போது இப்படி இந்த கண்டினியூஸா பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தலையும் தாண்டி அவ்வளவு ஒரு கொடூரமாக தாக்கக்கூடிய மனப்பான்மை வந்து இன்னும் நம்ம சமூகத்துல இவ்வளவு பரவலாக இருக்கு. நிர்பயா சம்பவத்துக்கு அப்புறம் நாடே வெளியில வந்து இத பத்தி பெரிய சர்ச்சைகள் ஏற்பட்டு லால வந்து மல மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த நிர்பயா கொலையாளிகளை தூக்கிலிட்ட பிறகும் இந்நாட்டில் மக்களுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து இத பத்தி ஒரு பயமோ இல்ல நம்ம ஒரு பெண் கிட்ட இந்த மாதிரி தவறாக நடத்துக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணமோ வரவே வரமாட்டேங்கிறது நினைக்கும் போது மனசு பதபதித்து போகுது. இது எதனாலன்னு நம்ம நல்லா டீப்பா யோசிச்சோம்னா இந்த ஹத்ராஸ் கேஸ்ல பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, அந்த பெண் வந்து தாழ்த்தப்பட்ட பெண்,
இந்த சமூகத்துல முதல்ல நம்ம தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கிறதுக்கு ஒரு விதமா ஒதுக்குவாங்க, நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. அடுத்தது ஒரு பெண்ணா இருக்கிறது வந்து நிறைய ஒதுக்கப்பட்டு பெண்களுக்கு நிறைய அநீதிகள் நடக்குது. இது இரண்டும் சேர்ந்து பார்க்கும்போது நிஜமாவே மனசு வந்து அவ்வளவு பாதிப்பட்டு கோபம் வருது. உண்மையா அவ்வளவு கோபம் வருது. எதனால இது நடக்குதுன்னா, இன்றைக்கு அரசியல்வாதிகள் இதை பத்தி பேசுறாங்க, நம்ம எல்லாருமே இதை பத்தி சர்ச்சை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உண்மையா மனசாட்சியை தொட்டு நம்ம பார்த்தோம்னா, இன்னும் ஒரு மாதம் கழித்து அடுத்து வேற ஏதாவது பெரிய விஷயம் நடந்ததுன்னா அது பின்னாடி போயிட மாட்டோமா? ஊடகங்களா இருந்தாட்டும் இல்ல, மக்களும் சரி, இன்னைக்கு ஊடகங்கள், மக்கள், இந்த ட்விட்டர்ல எழுதுறவங்க எல்லாரும் ஒரு மாசத்துக்கு கழிச்சு வேற ஏதாவது பெரிய நியூஸ் வந்துருச்சுன்னா அது பின்னாடி போயிடுறோம். ஏன்னா அந்த மாதிரிதான் நிர்பயால நடந்தது. நிர்பயாக்கு அப்புறம் எவ்வளவு பெண்கள் வந்து கற்பழிக்கப்படுறாங்க. அந்த ரேப் ரேட் பாத்தீங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 17 பெண்கள் வந்து ரேப் செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம நாட்டுல. அந்த மாதிரி இத வந்து மறந்து போயிடுறோம் ஒண்ணு நம்ம. அடுத்து அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் அந்த சமயத்துக்கு தேவையான அரசியல் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த உயர் ஜாதி இதுல வந்து தாக்கூர் இந்த ஆண்கள் தான் இந்த விஷயங்களை செஞ்சிருக்காங்க. இந்த உயர் ஜாதி ஆண்களுடைய ஓட்டு வேணும், அந்த ஓட் பேங்க் வேணும்னு அவங்க கூட உட்காந்து பேசுறாங்க. அந்த இதே மாதிரி அரசியல்வாதிகள் நல்ல பவர்ல இருக்கிறவங்க வந்து பெண்களை வந்து துச்சமா, பரவாயில்லப்பா என்ன வேணா பண்ணலாம், அண்ணன்ல நம்ம வந்துடலாம், நம்மள நம்ம தானே எங்க ஆட்சியில இருக்கோம், இல்ல நம்ம தான் எல்லாம் இது பண்றோம், நமக்கு இந்த பவர் இருக்கு அப்படின்னு இந்த பவரை வந்து இந்த ஆண்கள், முக்கியமாக நம்ம ஆணுங்கிற ஒரு பவர் ஒண்ணு இருக்கு, அதையும் தாண்டி வந்து கட்சி இல்ல இந்த ஒரு ஜாதி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு பவர் கொடுக்கும் போது அவங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முக்கியமா வந்து இந்த கேஸ்ல இதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு. இதையும் தாண்டி நீங்க நிர்பயா கேஸோ மத்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, ஆணுங்கிற ஒரு ஒரு பவர் இருக்கு, நான் என்ன வேணா பண்ணலாம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்பர் ஒன், இவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து, இந்த தண்டனை இவ்வளவு கொடூரமா நாங்க கொடுக்கறோம், தூக்கிலிடுறோம், இந்த விஷயங்களை செய்யறோம்ங்கிறது ஒவ்வொரு கிராமத்துல இருக்கிற ஒரு ஆணுக்கும் அது போய் சேர வேண்டும். இரண்டாவது, நம்ம மக்கள் குடிபோதையில தான் முக்கால்வாசி இந்த மாதிரி விஷயங்களை செய்யறாங்க. சோ அதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த நம்ம ஊர்ல வந்து பெரிய ரெவன்யூ கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கலாம் மது, ஆனா அதை எப்படி ரேஷன் பண்ணி கட்டுப்படுத்தி ஆண்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு முறையை வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், சென்ட்ரலைஸ்டா கொண்டு வர வரையோ கட்டாயத்துல இருக்கும், இல்லாட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டே தான் இருக்கும். மூணாவது, பேட்ரோலிங், போலீஸ் பேட்ரோலிங்கிறது கண்டினியூஸா இருக்கணும். குக்கிராமத்துல ஒரு வயல்ல வேலை செய்யற, வயல்ல வேலை செய்யற பிள்ளைய தூக்கிட்டு போறாங்க, அப்ப போலீஸ் போய் எவ்வளவு, ஒரு 10 நிமிஷத்துல பக்கத்துலயே ஒரு போலீஸ் மேன் இருந்ததுன்னா அந்த அந்த குரல் கேட்டு இல்ல அவங்களோட அண்ணன் அம்மா கத்தும் போது வந்து உதவி செய்யறதுக்கான அந்த மெக்கானிசம் வந்து போலீஸ் இல்ல, அந்த மெக்கானிசம் நம்ம கிட்ட இல்லன்னு நினைக்கிறீங்களா? அந்த மெக்கானிசம் அவ்வளவு பேட்ரோல் போலீஸ் அதெல்லாம் நடந்து இருக்குது, நமக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துருந்தானே இருக்கு. என்னங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பாக்கணும். அதுக்கு தாண்டி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கு. அங்க இருக்கிற எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்காங்க, நம்ம நாட்டுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிராமங்கள்ல எவ்வளவு போலீஸ் இருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு போலீசிங் பேட்ரோலிங் இருக்கு, அவங்களுக்கு முதல் லீவ்ஸ் கிடைக்குது, அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் என்ன, இதெல்லாம் பார்க்க வேண்டியது. ஓவரால் போலீசிங் பேட்டர்னை பத்தி யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ போலீஸ் ஸ்ட்ரென்த்தை இன்னும் நீங்க பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணா தான் அது ஒரு சின்ன கிராமத்துல ஒரு வயல்ல வேலை செய்யற புள்ள. அதே மாதிரி சென்சிட்டைசேஷன் ஆஃப் போலீஸ்மேன், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து அங்க போலீஸா இருக்கிறது முக்காவாசி ஆண்கள், அவங்களும் என்னப்பா ஒன்னாச்சு பொண்ணு, முதல் கேள்வி நம்ம எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போனா பொண்ணு காணும் சொன்னா நிறைய பேர் ரொம்ப இழிவான சொற்களை தான் சொல்லுவாங்க, அந்த பெற்றோர் கிட்டயோ இல்ல ஒரு அண்ணன் தம்பி கிட்டயோ. அவங்களுக்கு முதல்ல சென்சிடைசேஷன் கொடுக்கணும், சென்சிடைசேஷன் கொடுக்கணும். அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா, நம்ம இவங்களுக்கு எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுக்கணும். ஆண்களுக்கும் பெண்களும் சமம்ங்கிறத எல்லா விதத்திலையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாதான் இந்த சொசைட்டி மாறும். அது இன்னைக்கு நாளைக்கு மாறாது. அடுத்து நீ ஒரு பெண்ணை தொட்டினா உனக்கு அவ்வளவு பெரிய தண்டனை காத்துட்டு இருக்கிறங்க, பயத்தை ஏற்படுத்தும். நீ எவ்வளவு பெரிய பவர் வச்சிருந்தாலும், நீ யாரோட கனெக்ஷன் வச்சிருந்தாலும், நீ இந்த கேஸ்ல இருந்து வெளியில வர முடியாதுங்கிற ஒரு பயத்தையும் ஏற்படுத்தணும். நாலாவது, ஆக்டிவா இத பத்தி நம்ம மக்கள் பேசிட்டே இருக்கணும். இந்த ஒரு கேஸ் ஹத்ராஸ் கேஸ், ஆனா இதுக்கு முன்னாடியே இதே உத்தரப்பிரதேசத்துல பல தலித் பெண்களை கற்பழிச்சிருக்காங்க. 1 வருஷம் முன்னாடி 6 வருஷம் முன்னாடி அவங்கள பத்தி எல்லாம் நம்ம ஆக்டிவா பேச மாட்டேங்கிறோம். இன்னைக்கு அப்கோர்ஸ் இது பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு, ராகுல் காந்தி அவர்களை தள்ளி விட்டாங்க, அதனால இது ஒரு இன்னும் பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இதையும் தாண்டி நம்ம தமிழ்நாடுல பாருங்க, நம்ம நிர்பயா நடந்த அதே 2 நாட்கள் கழித்து இங்க ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டது. பெயர் நம்ம சொல்ல வேண்டாங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கோம் இல்லையா, புனிதாங்கிற ஒரு குழந்தைக்கு நடந்தது. அது எனவே இப்ப பெயர் சொல்லலாம், ஏன்னா வெக்கப்பட வேண்டியவர்கள் இந்த செயல்களை செய்யக்கூடியவங்களை தவிர்த்து இதுக்கு விக்டிமா இருக்கக்கூடிய நம்ம பெண்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் இது நடக்கும் போது, இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள்ல நடக்கும் போது, நம்மளுக்கு தேவைன்னா இதை பெருசாக்க கூடாது, தேவையில்லைன்னா விட்டுறக்கூடாது, அது தவறான ஒரு நோக்கு. அதுக்காக இந்த ஓவராலா நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தேவைன்னா,
இது வந்து ரொம்ப ஜாலியா ரொம்ப ஈஸியா வந்து சட்டமோ இல்ல இந்த சட்டத்தை செயல்படுத்தக்கூடியவர்களோ எடுத்துக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகளோ மீடியா ஊடகங்களும் இதை சரியாக ஃபாலோ அப் பண்ணிட்டே இருக்கணும். மக்களும் ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு சோசியல் மீடியாங்கிற ஒரு பவர் எல்லா மக்கள் கையிலயும் இருக்கு. ஒரு மாசத்துக்கு பேசிட்டு விட்டுற கூடாது. மக்கள் எல்லாம் திரண்டு வந்து இதை பத்தி என்ன பண்றீங்க, சின்ன சின்ன கிராமங்கள்ல எங்க பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு, இந்த பிரச்சனை நடக்குதுன்னு சோசியல் மீடியால கேட்டுட்டே இருக்கணும் அரசாங்கத்தை. அதே மாதிரி முதல்ல இந்த டேட்டா கலெக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம். எவ்வளவு கிராமங்கள் இருக்கு, எவ்வளவு பெண்கள் இருக்காங்க, எவ்வளவு பேட்ரோலிங் வெஹிக்கிள் இருக்கு, எவ்வளவு இப்ப போலீஸால ஃபுல்லா பண்ண முடியலன்னா அந்த லோக்கல் வில்லேஜ் கமிட்டிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி பெண்களுக்கு பெண்களே பாதுகாப்பு எப்படி கொடுக்கறது, அட்லீஸ்ட் அந்த அலர்ட் பண்ற கூட மெக்கானிசம். இன்னைக்கு இந்த பெண்ணை தூக்கிட்டு போறாங்கன்னா 10 நிமிஷத்துல எப்படி அலர்ட் பண்ண முடியும், 15 நிமிஷத்துல எப்படி அந்த இடத்து சம்பவம் இடத்துக்கு போய் அந்த பொண்ணை காப்பாத்த முடியும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து இந்த மாதிரி பெண்கள் வரும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட், அந்த டெஸ்ட் இன்னைக்கு சொல்லிட்டாங்க இல்ல, எவிடன்ஸே இல்லங்க, சீமென்ஸே இல்ல, அதனால வந்து அந்த பொண்ணை வந்து கற்பழிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே நிமிஷத்துல அந்த ஃபாரன்சிக் டெஸ்ட் எல்லாம் எடுத்து அது போன அன்னைக்கே அது ப்ரொசீஜர் இருக்கு, அது பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து சர்வசாதாரணமா சொல்றாங்க எங்கிட்ட லேப் டெஸ்ட் எதுவே இல்ல, அந்த பொண்ணு வந்து நான் கற்பழிக்கப்பட்டேங்கிறத ஒரு வாரம் கழிச்சு சொன்னாங்கன்னு இப்ப போலீஸ் அதிகாரிகள் சொல்றாங்க. ஆனா ஒரு டியூட்டி என்னன்னா வெறும் கை ஸ்கிராச் ஆயிட்டு ஒரு பொண்ணு போய் அழுதா கூட டாக்டர்ஸ் செக் பண்ணும்போது கற்பழிப்புக்கான அறிகுறிகள் இருக்கான்னு அந்த டெஸ்ட்டும் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துலதான் இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் நர்சஸ். அதுக்கு அந்த சட்டம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அந்த லாவை பத்தி புரிஞ்சிருக்கணும், அப்பதான் இதுக்கான ஒரு மாற்றம் ஏற்படும். இதுல பாலியல் வன்புணர்வே நடக்கல அப்படின்ற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப கொடுக்க வராங்க, இதை எப்படி பார்க்க முடியும்? அப்படி பாலியல் வன்புணர்வே நடக்கல அப்படின்ற சம்பவத்துக்கு எதற்கு நள்ளிரவுல போயிட்டு அதை வந்து ஒரு முறையான தகனம் கூட இல்லாம ஒரு அந்த உடலை எரித்து அந்த காட்சிகள்லாம் நாம் பார்க்கும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சந்தேகம் தெரிகிறது? இல்ல இதுல சந்தேகத்துக்குரிய விஷயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் சரின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா சந்தேகத்துக்கு. இப்போ முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு பெண் வந்து செக்ஷுவல் அசால்ட் நம்ம வாய் திறந்து சொல்ல வேண்டாம். ஏன்னா சில நிறைய நேரங்கள்ல வந்து குத்துயிரும் குலையுருமா கிடைக்கிற பொண்ணு கிட்ட போய் உனக்கு என்ன ஆச்சு, உன்னை எவ்வளவு பேர் தொட்டாங்க, எங்க தொட்டாங்க, எல்லாம் மாதிரி கேள்விகள்லாம் இன்னும் நம்மளுடைய அரசாங்கத்துல இருக்கிற டாக்டர்ஸோ இல்ல போலீஸ் அதிகாரியோ எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்க கூடாது, கேட்கவும் முடியாது. ஆனா ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாலே அங்க அரசாங்கத்தினுடைய முதல் கடமை வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துட்டு இமீடியட்டா செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டறியணும். இந்த கேஸ்ல நிச்சயமா அப்படி கண்டு அறிஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்து போலீஸ் அதிகாரி சொல்றாரு இல்லங்க அவ அட்மிட் ஆனி வெறுமா அடிச்சாங்கன்னு சொல்லி அட்மிட் ஆனாங்க, 2 வாரம் கழிச்சுதான், 1 வாரம் கழிச்சுதான் அந்த பொண்ணே வந்து எனக்கு கற்பழிக்கப்பட்டாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் நாங்க ரிசல்ட் டெஸ்ட் எடுத்தோம். 1 வாரம் கழிச்சு எப்படிங்க உங்களுக்கு அதோட எவிடன்ஸ் கிடைக்கும்? கற்பழித்து அந்த 24 மணி நேரம் ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளதான் வந்து அவங்க ரிசல்ட் எல்லாம் எடுப்பாங்க உண்மையாக. அந்த ரிசல்ட் அப்ப நிச்சயமா ஒரு பொண்ணு குத்துயிரும் குலையுறும் அப்படி வந்து கலந்துருக்கு, உடைச்சிருக்காங்க, அங்கங்க உடைச்சிருக்காங்க, இடுப்பெல்லாம் உடைச்சிருக்காங்க அந்த குழந்தைக்கு. அப்ப வந்து நிச்சயமா டாக்டர்ஸ் அதை பார்க்காம விட்டுருக்க வாய்ப்பே கிடையாது. இப்ப இது பெரிய விஷயமானதுனால சரி எவிடன்ஸ் இல்ல, 1 வாரம் கழிச்சு டெஸ்ட் எடுத்தா நிச்சயமா எவிடன்ஸ் கிடைக்காது. முதல் நாள் டெஸ்ட் எடுத்தாங்களா இல்லையான்னு நான் கேட்க விரும்புறேன் அரசாங்கத்துல, அவங்க அதோட ரிசல்ட்டை கொடுக்க சொல்லுங்க. முதல் நாள் அந்த குழந்தைய டெஸ்ட் பண்ண டாக்டர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டும், என்ன நடந்தது, அவங்க என்ன கண்டறிஞ்சாங்கன்னு. இதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் தன் வாயால சொல்லியிருக்கா, 2 வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது இதுதான் எனக்கு நடந்ததுன்னு சாக கயிருக்கிற ஒரு பொண்ணு கூட சொல்லியிருக்கா. நிர்பயா விஷயத்திலயும் இதுதான் நடந்தது, நிர்பயா விஷயத்துல அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் தெளிவா சொல்லியிருக்கா, இதெல்லாம் எனக்கு நடந்ததுன்னு. அதைதான் வந்து சிஆர்பிசி ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ஆதாரமா, முக்கியமான ஒரு ஆதாரமா எடுத்து கோர்ட்டுக்கு போனாங்க டெல்லி போலீஸ். அப்ப இந்த இடத்துல ஏன் வந்து அந்த பெண் வந்து இவ்வளவு தனக்கு நடந்த கொடுமைய அவ்வளவு பெட்ல இருந்து சொல்லியிருக்கு? அந்த போலீஸோ அரசாங்கமோ அந்த தன் மாநிலத்தை சேர்ந்த அந்த குழந்தைக்கு பின்னாடி தானே நிக்கணும். இந்த வீட்டு எங்க மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் குழந்தை இப்படி சொல்லிருக்கு, வாயால சொல்லிட்டு செத்து போயிருச்சு. அப்ப அந்த பெண்ணோட ஸ்டேட்மெண்ட் எடுப்பீங்களா, இல்ல ஃபாரன்சிக் லேப்ல இருந்து எங்களுக்கு இந்த இது கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த அது வந்து அரசியல் இல்லாம இப்ப பாதுகாக்கணும்னு நினைக்கிறது தவிர வேற என்ன நம்ம யோசிக்க முடியும்? நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. எஸ் இந்த சம்பவத்துல தேசமே கொந்தளித்து இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இது ஒவ்வொரு முறையும் நடந்துட்டு இருக்குது. உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரையில் இதுல வந்து பெண்களுக்கு எதிரான வன்புணர்வு குற்றங்கள், அதே போல பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் நிறைய நடக்கிறதுல முதலிடமா அங்க இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்கு மேடம் உத்தரப்பிரதேசத்துல? நிச்சயமா தமா, உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேத்துக்கே இல்லைங்க. உத்தரப்பிரதேசத்தை வந்து குண்டா ராஜன் தான் சொல்லுவாங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே. பாஜகவாக இருக்கட்டும், எஸ்பியாக இருக்கட்டும், பிஎஸ்பியாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் யாரு இல்ல, காங்கிரஸ் யாரு ஆட்சிக்கு வந்தாலுமே அந்த ஊரோட மெக்கானிசமே வந்து முதல்ல ஒரு பேட்ரியார்க்கல் ஊர். அதாவது எப்படி
பாத்தீங்கன்னா ஆண்கள், அதுவும் உயர் ஜாதி ஆண்கள், நாங்க என்ன வேணா பண்ணுவோம்னு. அது வெறும் சாதாரண ஆண்களா மட்டும் இல்ல, அரசியல்வாதியிலேருந்து நல்ல படித்த ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியிலேருந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் வரைக்கும் எல்லா ஆண்களுக்கும் அதே மாதிரி ஒரே மாதிரியான ஆட்டிடியூட் தான். அண்ட் ஆல்சோ உத்தரப்பிரதேஷ் மாதிரி ஒரு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற ரவுடிகள் தான் முக்கால்வாசி ராஜ்யம் செய்யறாங்க. அந்த ரவுடிகளுடைய பக்கபலம் இருந்தாதான் எந்த அரசியல் கட்சியுமே வந்து அங்க வேலை செய்ய முடியும். அதனாலதான் வந்து அந்த இடத்துல லா அண்ட் ஆர்டர் ஒண்ணுமே கிடையாது. ஜார் பெண்களை வந்து ஒரு துச்சமா ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு பொருளா பாவிக்கிறதுனாலதான் ரேப்ஸ் எவ்வளவு நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே இந்த ஒரு 15 நாள்லயே 15 ரேப்ஸ்க்கு மேல உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கு. இந்த ஹத்தாரா கேஸ் நடக்கிறது இன்னைக்கு நம்ம பேசுறதுக்குள்ளேயே 15 அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பல வருடங்களாக இருக்கு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் ஒரு அடி ஒரு ஸ்டெப் மேலே போயிருச்சு. இங்க அங்க வந்து ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, தன்னை யோகின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பனா ஒரு யோகிங்கிறவர் கடவுளுக்கு சமமா யூஸ்வலா பாக்கப்படுறாங்க இல்லையா. அவர் அப்போ அந்த குழந்தைக்கு அப்படி நடந்ததுன்னா அதுக்கான அந்நியாயத்துக்கு வந்து தட்டி கேட்கணும் இல்ல, அது தட்டி கேட்காம இப்ப வந்து ஒரு டிஃபெண்ட் பண்ற நிலைமையில கிடையாது. சாம்பிள்ஸ் கிடைக்கல, எவிடன்ஸ் கிடைக்கலன்னு சொல்றது இல்ல, தட்டி கேட்கணும். அந்த 4 ஆண்களை அரெஸ்ட் பண்ணது மட்டும் போராது, அதுக்கு வந்து கண்டம் பண்ணணும், அதுக்கு வந்து வெளியில வந்து கொந்தளிக்கணும் அரசாங்கமே. அந்த அந்த 4 பேருக்கு கொடுக்கற தண்டனையை பார்த்து நாளைக்கு ஒருத்தனுக்கும் இது வரக்கூடாது ஒரு பெண்ணை தொடரத்துக்கு. இது எல்லாவற்றையும் தாண்டி இதுல ஏன் தயங்குறாங்கன்னு எல்லாருக்கும் தோணுதுன்னா, இதுல அந்த கீழ் ஜாதி பெண்ணுங்கிறதுனால ஒதுக்கப்படுற, ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட பெண் இன்னும் அந்த பெண்ணை இன்னும் ஒதுக்கப்படுறாங்களா, இந்த தாக்கூர் ஓட்டுகளுக்காக தான் அரசியல்வாதிகள் எல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்களாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி ஏற்படுது. ஏன்னா இது வரைக்கும் பிஎஸ்பியோ எஸ்பியோ வந்து பெரிய லெவல் எதிர்கட்சிங்க, முக்கியமான எதிர்கட்சி காங்கிரஸ் தவிர வேற எந்த கட்சியும் வந்து அங்க பெரிய அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா ஆச்சரியமா இல்ல, அரசியல்வாதிகள்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் வரக்கூடாது, நாளைக்கு அவங்க வந்து நாளைக்கு கூட்டணிக்கு தேவையா இல்லையாங்கிற பண கணக்குல, அதுவும் ஒரு பெண்ணு மாயாவதி வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்த பாதிக்கப்பட்ட பெண் தவிர்த்து இவங்களே ஒரு பெண், அப்படி இருந்திருந்தா எவ்வளவு ஒரு கோபம் ஆத்திரம் வந்து அந்த விஷயத்தை கையில எடுத்து ரோட்டுக்கு வந்திருக்கணுமா இல்லையா. அதை விட்டுட்டு உட்காந்து ட்விட்டர்ல கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் கூட தான் ட்விட்டர்ல கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதுல திரு ராகுல் காந்தி அவர்கள் அங்க போறாரு, ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல போறாங்க. அவங்க நடந்து அதாவது முதலில் தடுக்கப்படுறாங்க, அதுக்கு பிறகு சாலை மார்க்கமா நடந்தே அவங்க வந்து ஊர்வலம் போறாங்க. அவங்க தடுக்கப்பட்டு திரு ராகுல் காந்தி தவறி கீழே விழுகிறார், இந்த காட்சி எல்லாம் நடக்குது. ஏன் தடுக்கப்படணும்? அதே போல அந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் தடை போட்ட இடத்துல திரு ராகுல் காந்தி போனது சரின்னு நினைக்கிறீங்களா? ஓ, இதுல ஒரு விஷயம் இருக்குங்க. இதுல என்னன்னா அரசியல்வாதிகள் நிச்சயமா அவங்களுக்கு கோபம் இருக்கலாம் இல்ல அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கு உண்மையாகவே இந்த விக்டிம்ஸ வந்து நம்ம பாத்துக்கணுங்கிற ஒரு இது இருக்கும், அது இல்லன்னு நான் சொல்லல. பட் அரசியல்வாதிகள் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் எதிர்கட்சிகள் நிச்சயமாக நன்றாக பயன்படுத்துவார்கள். அதுவும் காங்கிரஸ் இதை செஞ்சது சரியான விஷயம், அவங்க செஞ்சுதான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் அதுவும் யூபியில நடக்குதுன்னா அவங்க போய்தான் அவங்க பிரியங்கா காந்தி யூபிக்கு இன்சார்ஜா எடுத்திருக்காங்க. இப்போ அது வந்து முதல் விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச அரசியலா இதை பார்த்தோம்னா அவரை தடுத்து அவர் கீழே விழுந்து இது வந்து இன்னும் பெரிய நியூஸ் ஆகி இன்னைக்கு அவர் ஹீரோ ஆயிட்டாரு. அப்படி பார்த்தா அது பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். அதுக்கு பேசாம அமைதியா விட்டுருந்தா கூட இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ ஆயிருக்க மாட்டார். இன்னைக்கு எல்லாருமே ராகுல் காந்தியை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா. சோ அதுக்கு வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்மார்ட்டா மூவ் பண்ணாங்க. பேச வேண்டியதை விட்டமே மேடம், அது ரொம்ப முக்கியம் இல்ல, எது பேசணுமோ அதை விட்டுட்டோமே. நம்ம இன்னைக்கு ராகுல் காந்தி கீழே விழுந்ததை பேசிட்டு இருக்கோம்.
இல்ல 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 அது அதுதான் நம்ம ஊர்ல அதுதான் பிரச்சனையே இல்லைங்களா. அரசியல்னு உள்ள வந்து அரசியல் பண்ணணும்னு நினைச்சிட்டோம்னா முக்கியமான சப்ஜெக்டை விட்டு மறந்து கூட போயிருவோம் நம்ம. ஏன்னா நான் சொல்ற மாதிரி இன்னும் ஒரு வாரங்க ஒரு மாசம் பாருங்க மாதேஷ், இதுக்கப்புறம் அந்த பிள்ளைய பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்தை தவிர. அது அடுத்த ஒரு ரேப் அதுவும் நடந்துட்டே தான் இருக்கு. கற்பழிகள் இந்த கற்பழிப்புகள் நடக்காம இல்ல, ஆனா இந்த மாதிரி சென்சேஷனா ஏதாவது நடந்தாதான் உட்காந்து அதை பத்தி பேசுவோம். இதை வந்து முற்றிலும் இதை வந்து நிறுத்தணும், இதை வந்து ஒரு ஒரு பயத்தை உண்டாக்கணும்னா என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இத பலமுறை நாம சொல்லிருக்கோம், ஒரு அயல் நாட்டுல வந்து ரோட்ல நிக்க வச்சு வெட்டுற மாதிரியும் அவங்க அந்த மாதிரி காட்சிகளை எல்லாம் நம்ம செய்யணும். வேற என்ன மாதிரி பயத்தை ஏற்படுத்தணும்? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நிச்சயமாக அந்த மாதிரி நடு ரோட்ல வச்சு அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா இது ஒரு ஜனநாயக நாடு, அந்த மாதிரி லெவல்ல நம்ம இறங்கினா அதையும் மிஸ்யூஸ் பண்றதுக்கு ஒரு 100 பேர் இருப்பாங்க நம்ம ஊர்ல. அது மாதிரி நம்ம செய்யறதுக்கான அவசியம் இல்லை. ஆனா சட்டம் வந்து விரிவுபடுத்த வேண்டும். இப்போ நிர்பயா கேஸே பாத்தீங்கன்னா, அந்த பெண்க்கு இறந்து இவ்வளவு வருடங்கள் கழித்து தான் வந்து அவங்களை தூக்கிலே இட்டாங்க சரிங்களா. அப்பீல் போறான் அப்பீல் போறான் அப்பீல் போறான். ஏன்னா அந்த சட்டத்துல நம்மளுக்கு அவ்வளவு லூப் ஹோல்ஸ் இருக்கு, லெவரேஜஸ் இருக்கு இல்லைங்களா. இது முக்கியமான பணி எங்க ஆரம்பிக்குதுன்னா, அந்த பெண்ணை இருக்கறாங்க இல்லையா, இல்ல பெண் வந்து கற்பழிப்புன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மொமெண்ட்ல இருந்து எவிடன்ஸ் கேதரிங் அவ்வளவு கிளியரா இருந்தாதான் கோர்ட்ல அந்த கேஸ் நிக்கும். இப்ப ஹத்ராஸ் கேஸ்ல நீ எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்த எவிடன்ஸுமே இப்ப இவங்களே இப்பவே இல்லைன்னு சொல்றதுனால அந்த 4 குற்றவாளிகள் பெரிய தண்டனையை தூக்கு தண்டனை கூட இல்ல, வெறும் ஒரு வருஷம் 2 வருஷம் தண்டனைக்கு மேல ஒன்னும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. டெக்னிக்கலா ஸ்பீக்கிங் எவ்வளவுதான் மீடியா இருந்தாலும் கோர்ட் வந்து நம்ம நாட்டுல எவிடன்ஸ் தான் பார்க்க போகுது. எவிடன்ஸ் என்ன இருக்குன்னு அதுக்கு எங்க பணி ஆரம்பிக்குதுன்னா, அரசாங்கத்துல இருக்கிற போலீஸ், அரசாங்கத்துல இருக்கிற மருத்துவர்கள் முதல் நிமிஷம் ஒரு பொண்ணு போய் இது இமீடியட்டா ரிப்போர்ட் பண்றாங்கன்னா இமீடியட்டா அந்த எவிடன்ஸ் எல்லாம் கிளீனா கிளியரா எடுத்து வச்சுக்காங்க. நாளைக்கு கோர்ட்ல அவர் அப்பீல் போகவே மாட்டான் சரிங்களா. அந்த இடத்துல இருந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கான்ஸ்டபிள் இருந்து அந்த பாடி எடுக்கிறாங்க இல்லையா உடம்பு சார், அந்த பொண்ணு பாடி கூட உயிரோட துடிச்சிட்டு இருக்கும் போது பாடியை மூவ் பண்றதுல இருந்து நம்மளுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல கூட எவிடன்ஸ் மாறி போயிடலாம். அதே மாதிரி அந்த ஆருஷி கேஸ்ல நம்ம பார்த்தோம் எப்படி எல்லாரையும் உள்ள விட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாம் அழிக்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாரு கொலையாளின்னே தெரியாம போயிருச்சு. இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் செய்யாம கரெக்டான எவிடன்ஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்பீடியா அவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கணும். 1 மாசத்துல எவிடன்ஸ் எல்லாம் இருந்து புஷ் பண்ணி இப்போ கோர்ட்ல வந்து 1 மாசத்துல தண்டனை கொடுத்து தூக்கு தண்டனை அந்த தண்டனைங்கிறது வேற விவாதம். ஆனா மேக்சிமம் பனிஷ்மெண்ட் நம்ம ஜனநாயக நாட்டுல இந்திய நாட்டுல என்ன இருக்கோ அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறது மாத்திரம் முக்கியம் இல்ல, இங்க இப்ப இந்த மாதிரி இவன் பண்ணிருக்கான் இவன் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்கிறது ஒவ்வொரு குக்கிராமத்திலயும் போய் சேர வேண்டும். என்னங்க ஒவ்வொரு கிராமத்திலயும் இன்னைக்கு மொபைல் வச்சிருக்கான், யூடியூப் வச்சிருக்கான், உட்காந்து டிவி சீரியல் பாக்குறாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு நடிகர் நடிகை இல்ல மத்தவங்களோட இன்டர்வியூ கேக்குறாங்க. அந்த இடங்கள்ல போய் அரசாங்கம் அந்த போலீஸ் அதிகாரியோ அல்லது ஒரு சீஃப் மினிஸ்டரோ மினிஸ்டரோ சொல்லணும், இங்க பாருங்க இன்னைக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த அரசாங்கம் சட்டம் இந்த மாதிரி நாங்க ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருக்கோம், இனிமே ஆண்கள் நீங்க யாராவது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும்னு ஒரு தலைவர் வந்து சொன்னாரு வச்சுக்கோங்க, ஒரு பயம் வரும். ஒரு முதலமைச்சர் சொல்றாருப்பா, அதுவும் இவ்வளவு க்ளோஸ் கான்டாக்ட்ல நம்மளுக்கு, நம்ம இப்ப கோவிட்க்கு போன்ல வருது இல்ல காலர் டியூன், கோவிட் சமயத்துல நம்ம எல்லாம் இப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும்னு. அதே மாதிரி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் எப்படி நம்ம தமிழ் இந்தியால வந்து HIV ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடிஞ்சது, அவ்வளவு ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் இப்ப கோவிட பத்தி எவ்வளவு அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி அவேர்னஸ் கேம்பெயின் கற்பழிப்புகளுக்கும் அந்த பெண்களுக்கு பாதுகாப்புக்கும் பண்ண வேண்டும். திரும்ப சொன்ன மாதிரி பேட்ரோலிங் இன்க்ரீஸ் பண்ணணும், மது கடைகளை ரொம்ப கம்மி பண்ணி கம்மியான அளவுதான் மது பாட்டில்கள் கொடுக்கப்படணுங்கிற ஒரு விதி வரணும். எல்லாத்தையும் கேம்ப் நடத்தணும் ஒவ்வொரு கிராமத்திலையும் போய். ஸ்கூல்ல இப்ப ஸ்கூல்ல ஒரு பையன் படிக்கிறான்னா சின்ன வயசு 5 வயசு பையன் பண்ணை விட பையனுக்கு சொல்லி கொடுங்க, நீ எப்படி ஒழுங்கா ஒரு பொண்ணு கிட்ட நடந்துக்கணும்னு ஒவ்வொரு தாயும் தந்தையும் சொல்லி கொடுத்தாதான் அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கிற நம்மளுடைய பெண் குழந்தைகளையாவது நம்ம காப்பாற்ற முடியும் நினைக்கிறேன். இதுல வந்து நிர்பயா சம்பவமா இருக்கட்டும், அதே போல இந்த பொள்ளாச்சி சம்பவம், ஆந்திராவில் நடந்த சம்பவம், இப்ப அத்ராசல நடந்த சம்பவம், நான் நிறைய விஷயங்கள் நிறைய தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட சம்பவங்கள் இப்ப இந்த கொரோனா காலத்துல, அதுவும் குறிப்பா பட்டியல் சமூகத்திற்கு ஏற்பட்ட பட்டியல் சமூக பெண்களுக்கு ஏற்பட்ட பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பல வரிசைப்படுத்தி. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்திய அரசு என்ன சொல்கிறது இதற்கான இந்த மாதிரி இந்த பிரச்சனையில இருந்து கடந்துட்டு, நீங்க சொல்ற மாதிரி அடுத்த 10 நாள் 1 மாதத்துல நாம இதை விட்டுட்டு அடுத்த சப்ஜெக்ட பேச ஆரம்பிச்சிடும். இதை வந்து பெண் சமூகத்திற்கும் அதே போல வளர்ந்து வரும் அந்த இளைய சமுதாயத்துக்கு என்ன சொல்றாங்க அரசாங்கம்?
இல்ல என்ன சொல்றாங்கன்னா என்ன சொல்லணும் தான் நான் சொல்றேன். நான் சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு சாதாரண விஷயமா எடுத்துட்டு போகிற ஒரு போக்கு நம்ம அரசியல்வாதிகள் கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா நிர்பயா நடக்கும்போது காங்கிரஸ் அரசாங்கத்துல இருக்கும்போது அப்போ நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசினார் மக்கள்கிட்ட, நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்க நிர்பயாவை மனசுல வச்சுட்டு ஓட்டு போடுங்க. இப்ப காங்கிரஸ் வந்து சொல்ல போகுது, நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஹத்தாராவை மனசுல வச்சுட்டு அஞ்சு போங்க. ஆட்சிகள் மாறுது, கட்சிகள் மாறுது, ஆனா அதுக்கப்புறம் 5 வருஷம் 10 வருஷம் கடந்து போகுதே தவிர்த்து இதுக்கான சட்டங்கள் இருந்தும் அந்த சட்டங்களையும் நிறைய ஓட்டைகள் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றது திரும்ப திரும்ப இது ஒரு மெக்கானிசமா இதை மறந்து போகாம அரசாங்கம் இதை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விஷயமாக எடுக்க வேண்டும். இதை ஒரு சாதாரண விஷயமா இன்னைக்கு கடந்து போயிடலாம், இன்னையோட பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இந்த இன்னைக்கு ஒரு பெரிய மீடியா சென்சேஷன் ஆகாம பார்த்து நம்ம பேரை காப்பாத்திக்கலாம் அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் நினைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இது ரொம்ப மன வருத்தத்தோட இது உண்மை அதை சொல்றேன். அதனால்தான் நான் இது ரொம்ப மனசு வருத்தம் தந்தாலும் இதுதான் உண்மை. கண்டிப்பா மேடம், இது வந்து ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். அதே போல அரசு இதற்கான நடவடிக்கை விரைந்து எடுக்க வேண்டும். மாதத்துக்கு ஒரு முறை, அடுத்த மாதத்துக்கு நம்ம வேற ஒரு சப்ஜெக்ட பேச ஆரம்பிச்சிட்டோம்னா இதை நம்ம மறந்துடுவோம். அடுத்து இன்னொரு சம்பவம் நடக்குது, அன்றைக்கு மீண்டும் இதே மாதிரி நம்ம கொந்தளிச்சு ஒரு விவாதத்தை பேசிட்டு இருக்கோம். இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் பாஜக எந்த அளவுக்கு அடுத்தகட்ட பயணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது, நாங்க தான் யார் இங்க ஆட்சிக்கு உட்கார போறாங்க அவங்களை சொல்ல போறதே நாங்க தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் திரு எல்முருகன் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து இது பேசு பொருளாவே ஆயிட்டு இருக்குது. ஆனா வந்து சமீபத்தில் பாஜகவின் தேசிய நிர்வாகிகள் பட்டியல் பல மாநிலத்தை சார்ந்தவர்களை வந்து அந்த பட்டியலில் வந்து பெயர்கள் இருந்ததை பார்க்க முடிந்தது. ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் கூட அதுல இடம்பெறவில்லை. கடந்த 2 முறை தொடர்ந்து தேசிய செயலாளராக இருந்தவர் திரு எச் ராஜா அவர்கள், அவருடைய பெயர் கூட இந்த முறை வந்து அந்த பட்டியலில் இடம்பெறவில்லை. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் கூட பிரதிநிதித்துவம் தேசிய நிர்வாகிகள் பட்டியலில் கொடுக்கல. ஹெச் ராஜா அவர்கள் மோஸ்ட்லி வந்து ராஜ்யசபா சீட் அவருக்கு கொடுக்கப்படுங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது இப்போ. அதனால அவர் அதுக்காக அவரை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி எலெக்ஷன் டைம்ல வந்து அவரை ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை வந்து யூஸ் பண்ணிக்க போறாங்க. தமிழ்நாடு எலெக்ஷன்ல அவருக்கு ஒரு முக்கியமான இந்த கேம்பெயினிங்லாம் ஒரு முக்கியமான பங்கு அவருக்கு இருக்க போகுது. ஸோ அதனாலதான் அவருடைய பெயர் இடம்படல. அண்ட் இப்ப வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுல இப்ப பொன்னாராக இருக்கட்டும் எல் கணேசனாக இருக்கட்டும் ஐ திங்க் அவங்களுக்கு எல்லாம் இனிமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால வந்து எல் முருகன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, அண்ணாமலை வந்து இங்க வைஸ் பிரசிடண்டா இங்க இதுக்கு இருக்காரு அவரு. அதனால வந்து மற்ற யாருக்கும் இப்ப தர வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி தான் பாஜக நினைச்சிருக்காங்க. இதுக்கு எதுவும் ஸ்பெஷலான காரணம் கிடையாது. அதே மாதிரி பாஜகவை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப தேர்தல் நெருங்குற சமயத்துல தமிழ்நாடை விட அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண போடிய மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால். இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு தீவிர வெறியில பாஜக இருக்கிறதுனாலதான் தமிழ்நாடுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இந்த தரவத்து கொடுக்கப்படலைங்கிற மாதிரி எனக்கு செய்தி வருது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கே தெரியும் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, எவ்வளவு தூரம் அவங்களால பண்ண முடியும், ஒரு பெரிய மாற்றம் இந்த முறை பாஜகவால பண்ண முடியும்னு தோணலையாம். அதனாலதான் வந்து வெஸ்ட் பெங்கால் மற்றும் இதுல பீகார்ல தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க. அப்கோர்ஸ் தமிழ்நாட்டிலயும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல இந்த முறை ஆட்சி கைப்பற்ற முடியாது, மற்ற 2 மாநிலங்கள்ல ஆட்சி கைப்பற்றணுங்கிற ஒரு தீவிரத்துல இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து ஸ்மார்ட்டா இந்த முடிவுகளை எடுத்திருக்காங்க. அவங்க வந்து லாங் டேர்ம்ல பாக்குறாங்க, அடுத்த 10 வருடம் கழித்து என்ன பண்ணலாம். ஏன்னா இப்ப அதிமுகவே நம்மளுக்கு தெரியும் எப்படி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கு. இப்ப அதிமுகவுல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டதுன்னா அதோட ஓட் ஷேர் வந்து நிறைய பாஜகக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் இந்த எலெக்ஷன்ல வந்து பாஜக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும். அதிமுக உடைந்தது அல்ல, அதிமுகவுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதிமுகவில் அந்த ஸ்பிளிட் ஆற ஓட் பெர்சன்டேஜ் எப்படி நம்ம சைடு இழுக்கிறதுங்கிற ஒரு முயற்சியில தான் வந்து பாஜக இன்வால்வ் ஆயிருக்கு. இப்ப அண்ணாமலை ஐபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு இளைஞர், நிறைய இடங்கள்ல வந்து பாஜக வந்து இளைஞர்களுக்கு தான் நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் இளைஞர், படித்தவர், ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவருங்கிற ஒரு பல விஷயமா இதுக்கு. நான் சொல்ற கணிப்பு என்னன்னா
அண்ணாமலை வந்து ஒரு பிகினிங் ஒரு ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பாஜகவுக்கு ஒரு ஸ்டார்டிங் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க நிச்சயமா. எனக்கு தெரிஞ்ச ரஜினி அவர்கள் கூட வெளியில இருந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாஜகவுக்கு. ஆனா பாஜக முதலமைச்சர் கேண்டிடேட்டா அண்ணாமலை அறிவிப்பாங்களான்னு கேட்டா அது எனக்கு டவுட் தான். வெறும் அவர் ஒரு ஃபேஸா நிறுத்துவாங்களே தவிர்த்து முதலமைச்சர் கேண்டிடேட்டெல்லாம் அறிவிக்க மாட்டாங்க. இது ஐ திங்க் ஒரு ஒரு பிகினிங் தான் போட நினைக்கிறாங்க பாஜக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதே போல நீங்க சொன்னீங்க திரு எச் ராஜா அவர்கள் வருகிற 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து தேர்தல் வேலைகள்ல வந்து ரொம்ப மும்முரமா அவரை பயன்படுத்த பாக்குறாங்கன்னு சொன்னீங்க. அதே போல ராஜ்யசபா பதவி கூட அவருக்கு வாய்ப்பு இருக்கும்ன்ற மாதிரி சில தகவல்கள் வருதுன்னு நீங்க சொல்றீங்க. இதுல இன்னும் ஒரு சில பிரிவினர் பாஜகவை சார்ந்தவர்களே வந்து வெளிப்படையா எழுதுறாங்க திரு எச் ராஜா அவர்களுக்கு கவர்னர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதேனும் செய்திகள் இருக்கா? இல்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் பேசின சோர்சஸ் எல்லாம் சொல்றது அந்த மாதிரி அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்ல. ஏன்னா ஏற்கனவே ஒரு மாநிலத்துல இருந்து ரெண்டு பேருக்கு கவர்னர் இது ஆல்ரெடி நம்ம இவங்க தமிழிசை மேடம்க்கு கொடுத்ததுனால திரும்பவும் எச் ராஜா அவர்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து எலெக்ஷன் டைம்ல அவங்களுக்கு நல்ல ஒரு நோன் ஃபேஸ் எல்லாம் தேவைப்படுது கேம்பெயினிங்க்கு. அதனால அதை அவங்க ஸ்பாயில் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால அவர் இருப்பாரு. நான் சொன்ன மாதிரி ராஜ்யசபாவுக்கான வாய்ப்புகள் தான் அவருக்கு நிறைய இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். எஸ், பாஜகவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அவங்க வந்து அடுத்தகட்ட பயணத்தை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே போல நாங்க சொல்ற ஒருத்தர் முதல்வரா வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு பாஜக இந்த முறை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்குமா மேடம்? அந்த ஃபேஸ் வேல்யூ எல்லாம் உருவாக்கக்கூடிய இடத்துல திரு அண்ணாமலை போன்றவர்களோ திரு எச் ராஜா போன்றவர்களோ இருக்காங்களா? அதை உருவாக்கிடுவாங்க அந்த கட்டமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? தமிழ்நாடு வந்து மத்த எல்லா மாநிலங்களோட வித்தியாசம் பாஜகவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்ப இந்த எலெக்ஷனை பாத்தீங்கன்னா நீங்க 10 வருடம் அஇஅதிமுக இருந்திருக்கு. சோ அதனால ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கு நம்பர் ஒன். நம்பர் டூ, அஇஅதிமுகக்குள்ள இப்ப பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ரெண்டு, யார் தலைவரா இருக்க போறாங்க, யார் முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்க போறாங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி சசிகலாவும் ரிலீஸ் ஆகி வராங்க. இந்த மாதிரி அஇஅதிமுக இரட்டை இலை அப்படிங்கிற அந்த ஒரு ஓட் பேஸ் இருக்கு இல்லைங்களா, அஇஅதிமுகக்கான அந்த ஓட் பேஸ் அது வந்து ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பேஸ் ஸ்பிளிட் ஆச்சுன்னா அது யாருக்கு உபயோகமாக இருக்கும்னா ஓரளவுக்கு பாஜகவுக்கு இது உபயோகமா இருக்கும். ஏன்னா உயர் ஜாதி மக்கள் அந்த ஜாதி வேற ஜாதி இந்த முக்கிய ஜாதி மக்கள் எல்லாம் இருக்காங்க, ஹிந்து ஓட்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அது நிறைய பேர் வந்து இவங்களுக்கு போட்டுட்டு இருந்தாங்க அஇஅதிமுகவுக்கு. அது ஸ்பிளிட் ஆச்சுன்னா அது ஓரளவுக்கு பாஜக பக்கம் போக வாய்ப்பு இருக்குமே தவிர்த்து அவர்கள் நான் சொல்றவங்க தான் ஆட்சியை பிடிப்போங்கிறது அது எந்த பேசிஸ்ல அவங்க எல்லா கட்சிகளும் அது சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லல. அது எந்த பேசிஸ்ல சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் டிஎம்கேக்கு ஏற்கனவே வந்து 33% மேல ஓட் பேஸ் இருக்கு. இப்ப நடந்த இடைத்தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா 33 அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்லிமெண்டரி எலெக்ஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி 33-34% மேல ஒரு ஓட் பேஸ் இருக்கு. இங்க ஏடிஎம்கே ஓட ஓட் பேஸ் ஸ்பிளிட் ஆச்சுன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான் மேக்சிமம் ஓட் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சியா தமிழ்நாடு இருக்கு. அப்படி இருக்கும்போது பாஜக வந்து நான் சுட்டி காட்டிருக்கிற ஒரு ஆள் முதலமைச்சர் ஆவாருங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு எனக்கு தெரிஞ்சு. எந்தாவது பெரிய மிரக்கல் மேஜிக் நடக்குமான்லாம் எனக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால அது வந்து வெறும் ஒரு அரசியலுக்காக பேசக்கூடிய ஒரு பேச்சா இருக்கும். ஆனா நிச்சயமா நான் சொன்ன மாதிரி இவர் அண்ணாமலையை வந்து களமிறக்கியதோ இல்ல ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வெளியில இருந்து நான் ஆதரவு தரேன்னு சொல்ல போறதோ சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் அரசியலுக்கு வந்துருவாரா? ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வந்து ஆதரவு தெரிவிப்பாரா இல்ல அரசியலுக்கு வராமலே ஆதரவு கொடுப்பாரா பாஜக? இல்லங்க, எனக்கு தெரிஞ்சு அவர் அரசியலுக்கு வர்றது வாய்ப்பு இல்லன்னு மாதிரிதான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டார் எனக்கு தெரிஞ்சு, வரமாட்டாரு. அவர் தான் மார்ச் 12 நடந்த இதுல பிரஸ் மீட்லயே தெளிவா சொல்லிட்டாரு, இந்த பெரிய ரெவல்யூஷன் நடந்தா வரே, அப்படி இல்லைன்னா ஒரு இளைஞர் வரட்டும், நல்ல படித்தவர்கள் வரட்டும், நான் வழி காட்டுறேன். அது இதுக்குதான் அண்ணாமலையே தான் அவர் வந்து சொல்லுவாரு நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் அவுட் வேணா பண்ணுவாரு அண்ணாமலையை தவிர்த்து. அவர் டைரக்டா அரசியல் களத்துல குதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் திரும்ப அவர் மார்ச் 12 சொல்லிட்டாரு, நாம் நம்ம எல்லாம் வழி காட்டலாம், நம்ம சொல்லலாம், நீங்க வாங்க நீங்க பண்ணுங்க. அப்படி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அண்ணாமலையை வந்து சுட்டி காட்டலாம். அண்ணாமலையோ இல்ல இந்த எலெக்ஷனோ வந்து பிஜேபிக்கு வந்து அடுத்த கட்டம் இன்னும் 5-10 வருடங்களுக்கு கழித்து பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல எந்த மாதிரி ஒரு இடம் இருக்க போறதுங்கிறத வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தல் தானே தவிர்த்து அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கோ இல்ல ஆட்சியாளர்களை முடிவு செய்வதற்கான ஒரு களமா இதுக்கு கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவில இருக்காரு, ஆனா ரஜினிகாந்த் சொன்னது வந்து நான் தனித்துதான் போட்டியிட போறேன், 234 தொகுதியில் நிக்க போறேன், கட்சி ஆரம்பிக்க போறேன், 3 மாதத்துக்கு பிறகு கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அந்த காட்சிகள் எல்லாம் நடக்குமே நடக்காதா? எனக்கு தெரிஞ்சு அது டவுட் தான். ஏன்னா இப்போ வந்து இப்ப இருக்கிற நிலைமையில வந்து நீங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி அக்டோபர்ல வந்துட்டோம், நவம்பர் டிசம்பர் ஜான்வரி இன்னும் 3 மாசத்துக்குள்ள நீங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும்.
அதுக்கப்புறம் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும், சின்னம் ரெடி பண்ணணும், கிரவுண்ட் லெவல்ல எல்லா மக்களையும் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க கேம்பெயினிங் ஆரம்பிக்கணும், உங்க கட்சியோட கொள்கை என்னன்னு முடிவு பண்ணணும். ஏன்னா 3 மாசத்துல மக்களுக்கு வந்து உங்க கட்சி மேல ஒரு பெரிய நம்பிக்கை வரணும். நீங்க கட்சி வந்து இந்த பேண்டமிக் சமயத்துல ரஜினி ரசிகர் மன்றம் மக்கள் மன்றம் என்னென்ன வேலைகள் செய்திருக்குங்கிறத பாக்கணும். அது ஆர்எஸ்எஸ் செஞ்சிட்டு இருக்கு. நான் நிறைய பேட்டிகள் சொல்றது என்னன்னா, சின்ன சின்ன ஊர்கள்ல வந்து ஆர்எஸ்எஸ் மக்கள் வந்து இந்த கபாசுரம் கொடுக்கறதோ இல்ல இந்த மாஸ்க் டிஸ்ட்ரிபியூஷனோ அவங்க களத்துல இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. டிஎம்கே களத்துல இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, ஏடிஎம்கே களத்துல இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. நான் ரஜினி மக்கள் மன்றம் வேலை செய்யறாங்கன்னா பாத்தீங்கன்னா அப்படி அந்த மாதிரி எதுவும் நம்மளுக்கு தெரியல. சோ அப்படி நம்ம எலெக்ஷன்ங்கிறது வெறும ரஜினிகாந்த் அவர்களுடைய முகத்தை வைத்து மட்டும் 3 மாசத்துல ஜெயிக்க முடியுமாங்கன்னா அது ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு திரும்பி ஃபண்டிங் வேணும், அதை வந்து எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். இந்த 3 மாசத்துல அது நடக்குமாங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் சப்போர்ட் வேணா யாருக்காவது பண்ணுவாரே தவிர்த்து அவர் டைரக்டா குதிப்பாராங்கிறது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. பார்க்கலாம் மேடம், அதையும் விவாதிக்க தான் போறோம். இணைப்பில் வந்து ரெண்டு முக்கியமான ஒரு தலைப்புல ரெண்டு முக்கியமான தலைப்புல பேசியிருக்கோம், அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசி எனக்கு நன்றி பிரியமதா மேடம். ரொம்ப நன்றி மாதேஷ். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு குடிபறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.